வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸ் சாப்டர் 2 இல்லஸ்ட்ரேஷன் 12th சம் தான் பார்க்க போறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஷோ ஹவு த ஐட்டம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வில் அப்பியர் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st 12 2018. Subscription received in 2018 is rupees 16,000, which includes rupees 3,000 for 2017 and rupees 5,000 for 2019. Subscription outstanding for the year 2018 is rupees 4,000. Subscription of rupees 2,000 was received in advance for 2018 in the year 2017. இப்போ நம்மள என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதை யூஸ் பண்ணி ஓகேங்களா. அப்ப இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மட்ல நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம்னு போட்டுக்கலாம். இன்கம் சைடு மட்டும் தான் நம்ம போடுவோம் ஆஸ் யூஷுவல். இப்ப இதுக்கான ஹெட்டிங் போட்டாச்சு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st டிசம்பர் 2018 அப்படின்னு போட்டாச்சு. நமக்கு இங்க கொடுத்துருக்கிறதும் 31st டிசம்பர்னு கொடுத்துருக்கனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. அந்த இயர் அப்படிங்கிறது ஜான்ல தான் ஓபனிங் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தட் மீன்ஸ் ஓபனிங் அப்படிங்கிறது 1/1/2018 ஓகேவா. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்மட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மட்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அந்த இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளவோ அதை தான் சப்ஸ்கிரிப்ஷன்ல போடுவோம். அது போக ரெண்டு பிளஸ் பண்ணுவோம், ரெண்டு மைனஸ் பண்ணுவோம். பிளஸ் பண்ற ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங், கரண்ட் இயர்ல ஏதாச்சும் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா. அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வர வேண்டியது இருக்கு, பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, ஆனா இன்னும் கொடுக்காம இருக்காங்க அந்த வருஷம் அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோடது போன வருஷமே முன்னாடியே வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணுவோம். அப்ப இந்த ரெண்டும் அட்வான்ஸ் அண்ட் தென் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணுவோம். மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம் மைனஸ் பண்ணுவோம். ஒண்ணு என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனும், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் சப்சிக்வெண்ட் இயர் அடுத்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷனும் ஓகேவா. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியல, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குற அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் கொடுப்போம். தட் மீன்ஸ் ஒரு மெம்பராகவோ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா இருக்கும் அப்படின்னம்னா, இல்ல அதுல ஒரு கிளப் மெம்பரா இருக்கும் அப்படின்னா நம்ம இயர்லி ஒன்ஸ் இல்ல குவார்டேலிக்கு ஹாஃப் இயர்லி 3 மந்த்ஸ் 1 6 மந்த்ஸ் 1 இந்த மாதிரி அமௌண்ட் வந்து கொடுக்கறது தான் அந்த மெம்பர்ஷிப். அமௌண்ட் பே பண்றதா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றாங்க. இப்ப நம்ம ஃபார்மட்ல இருக்கிறத அப்படியே இங்க கீழே எழுதியிருக்கோம் ஓகேங்களா. ஏன்னா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வில் அப்பியர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாமே அப்பியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் ஃபர்ஸ்ட் 2018 அஸ் ருபீஸ் 16,000. 2018ல சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,000 கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் 2018 அப்படிங்கறத வந்து கரண்ட் இயர். இந்த இயர்ல வந்து எவ்வளோ ஆட் ஆயிருக்கு, தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஓகேவா. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் த இயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்ல உங்க ஃபார்மேட்ல இருக்கிற மாதிரி பை சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிற வேர்டு மட்டும் எழுதினாலும் ஓகே. நெக்ஸ்ட் விச் இன்க்ளூட்ஸ் 3,000 ஃபார் 2017 அண்ட் 5,000 ஃபார் 2019. அப்போ சப்ஸ்கிரிப்ஷனே தான் இது வந்து எந்த இயரோடதுனா 2018 16,000, 2017 3,000, 2019 5,000. அப்ப நம்மளோட ஃபார்மட்ல என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் சப்சிக்வெண்ட் இயர். அப்ப இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோமா, அப்ப 2018 கரண்ட் இயர்னா 2017 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர், 2018 கரண்ட் இயர்னா 2019 அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட் இயர். சப்சிக்வெண்ட் இயர்னா என்னன்னா நெக்ஸ்ட் இயர் ஓகேங்களா. அப்போ 2018 வந்து கரண்ட் இயர், 17 ப்ரீவியஸ் இயர், 19 சப்சிக்வெண்ட் இயர். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஃபார்மட்ல என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணுமா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லெஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஃபார் 2017 3,000. இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 13,000 அப்படிங்கிறது கிடைக்குது. அகைன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஃபார் நெக்ஸ்ட் இயர், தட் மீன்ஸ் சப்சிக்வெண்ட் இயர். சப்சிக்வெண்ட் இயர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5,000 கொடுத்துருக்காங்களா. அப்ப இந்த 5,000 நம்ம என்ன பண்ணலாம்னா அகைன் வந்து லெஸ் பண்ணணும். ஸோ 13,000 மைனஸ் 5,000 8,000 ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 இஸ் 4,000. அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வராமல் இருக்கு இன்னும். 2018க்கானதுனா இந்த வருஷம் கரண்ட் இயர், அந்த வருஷத்தில் வர வேண்டியது இன்னும் 4,000 பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 4,000 பெண்டிங் இருக்கிறத நம்ம என்னன்னு போடுவோம், பிளஸ் பண்ணுவோமா. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் 2018 போட்டுக்கலாம். இல்லை உங்கள் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர், சாரி அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேவா.
எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4000 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 4000 போட்டு அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு 12000 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூபீஸ் 2000 வாஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2018 இந்த இயர் 2017. 2000 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எப்போ ரிசீவ் பண்ணிட்டாங்களாமா, அட்வான்ஸாக 2018 உண்டானதை 2017 வாங்கிட்டாங்களாம். சரியா? அப்போ நம்ம புக் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுறோம் இல்லையா, என்ன பண்ணுவோம், அந்த அகாடமிக் இயர் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம பே பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ முன்னாடியே நம்பராக இருக்கிறக்காக கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒரு ஹாஃப் அமௌண்ட் பே பண்ணுறது அந்த மாதிரி. அப்போ அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தால் அது என்னது, 2018 அமௌண்ட் தானே. அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கோம், 2018 இன்கம் தானே கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ இங்கே 2018 ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ன்னு போட்டு 2017 ஃபார் 2018 போட்டிருக்கிறோம். ஓகேவா? இப்போ 2000 அப்போ இதை ஆட் பண்ணோன்னா டோட்டல் 14000. இந்த 14000 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா?